हाय फ्रेंड्स वेलकम तमिलनाडु तेरुगल चैनल நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோ 31வது வீடியோ ஓகே நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனோட பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வெல்கம் தமிழ்நாடு எக்ஸாம் சேனல் ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கறோம் निधि आयोग अधिक ஏற்றுமதி திறன் கொண்ட மருத்துவ சாதனங்களை தயாரிக்க முன்னுரிமை கொடுத்து மானியங்களை வழங்க பரிந்துரை செய்துள்ளது நிதி அதாவது இப்போ இந்த क्वेश्चन கேட்கலாம் எப்படினா நிதி ஆயோக் எந்த பொருளை வாங்குறதுக்கு வந்து பரிந்துரை செய்யறது அப்படினா மருத்துவ சாதனங்கள் அதாவது திறன் கொண்ட மருத்துவ சாதனங்கள் ஓகே அடுத்து பாருங்க நெஸ்ட் நெஸ்ட்ங்கிறது என்னன்னா புதிய வளர்ந்து வரும் மற்றும் மூலோபாய தொழில்நுட்பங்கள் அப்படினு சொல்றாங்க இந்த நெஸ்ட்ங்கிறது நியூ எமர்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கறது அந்த நெஸ்ட்ங்கிறது பிரிவை அமைப்பதாக வெளியுறவு இந்த அமைப்பை இந்த ஒரு டெக்னாலஜிங்கிற இந்த அமைப்பை உருவாக்குறது யாருன்னா வெளிவிவகார துறை அமைச்சகம் வெளி விவகாரத்துறை அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க ஓகே புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக சிக்கல்களுக்கு அமைச்சகத்திற்குள் நோடல் பிரிவாக நெஸ்ட் செயல்படும் ஓகேங்களா இது ஒரு நோடல் பிரிவு எதனோட நோடல் பிரிவுனா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட நோடல் இது ஓகே அடுத்து பாருங்கள் இது 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் வெளிநாட்டு பங்குதாரருடன் ஒத்துழைக்க உதவும் இது 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் வெளிநாட்டு பங்குதாரருடன் ஒத்துழைக்க உதவும் ஓகே அடுத்து பாருங்க சீனா துடுப்பு மீன் சைனீஸ் பேடில் ஃபிஷ் அப்படினு சொல்றாங்க துடுப்பு மீன் இந்த துடுப்பு மீனுக்கு பெயர் அறிவியல் பெயர் எதுனா செஃப்ரஸ் கிளாடியஸ் இந்த துடுப்பு மீனுடைய அறிவியல் பெயர் வந்து செஃப்ரஸ் கிளாடியஸ் ஒரு சீன துடுப்பு மீன் இது வந்து ஒரு சீன துடுப்பு மீன் இந்த செஃப்ரஸ் கிளாடியஸ்ங்கிறது ஓகே யாங்சே ஆற்றில் ஆசியாவின் மிக நீளமான நதி தான் வந்து இந்த யாங்சே ஆறு வாழும் சீன துடுப்பு மீன் செஃப்ரஸ் கிளாடியஸ் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அதாவது டிக்ளேர்டு எக்ஸ்டிங்க்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க எது இந்த செஃப்ரஸ் கிளாடியஸ்ங்கிறது ஓகே இந்த மீன் 15 மில்லியன் ஆண்டுகளாக இருந்துள்ளது 15 மில்லியன் ஆண்டுகளாக இது இருந்துள்ளது ஓகே சீனா துடுப்பு மீன்களுக்கு 1996 முதல் ஆபத்தான பட்டியல் இடம்பெற்றன கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இந்த சீனா துடுப்பு மீன் வந்து 1996 முதலே வந்து இருந்திருக்கு ஓகே அடுத்தது பாருங்கள் ஜனவரி 9, 2020 அன்று பிரவேசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்பட்டது ஜனவரி 9, 2020 அன்று பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்பட்டது இது வெளிநாட்டு இந்தியர்களை அங்கீகரிக்க 2003 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது எது இந்த பிரவாசி திவாஸ் அப்படிங்கிற கொண்டாட்டம் ஓகே அடுத்து பாருங்கள் இது வெளிநாட்டில் வாழும் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் ஒற்றுமையாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வெளிநாட்டில் வாழும் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்பதாக நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் வெளிநாட்டு இந்தியர்களின் பங்களிப்பையும் குறிக்கிறது ஓகே இந்த நிகழ்ச்சியை யார் நடத்துகிறாங்கன்னா அதாவது வெளியுறவு அமைச்சகம் ஓகே அடுத்து பாருங்கள் கோல்டிலாக்ஸ் மண்டலம் கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படிங்கிறது இந்த கோல்டிலாக்ஸ் ஜோனுங்கிறது என்னென்னா ஒரு உயிர்கள் வாழக்கூடிய மண்டலம் ஒரு உயிர்கள் அதாவது எந்த உயிர் இருந்தாலும் சரி உயிர்கள் வாழக்கூடிய மண்டலம் ஒரு நட்சத்திரத்தை சுற்றியுள்ள பகுதி இது மிகவும் சூடாகவும் இல்லாமல் சுற்றியுள்ள கிரகங்களில் மேற்பரப்பில் திரவ நீர் இருந்து மிகவும் குளிராகவும் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நட்சத்திர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம நட்சத்திர பகுதினா சூரியன் இருக்குல்ல இந்த சூரியனோட நம்ம பூமி வந்து இந்த கோல்டிலாக்ஸ் மண்டலம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து உயிர்கள் வாழக்கூடிய பகுதி அதை தான் வந்து கோல்டிலாக்ஸ் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நமது பூமி சூரியனின் கோல்டிலாக்ஸ் மண்டலத்தில் உள்ளது ஓகே ஓகே அடுத்தது பாருங்கள் TOI 700D சமீபத்தில் TOI 700D என்ற பெயரிடப்பட்ட பூமியின் அளவிலான கிரகத்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தது இது நாசா. அதன் நட்சத்திரத்தில் வாழக்கூடிய மண்டலத்தில் சுற்றுகிறது. இது அதன் நட்சத்திரத்தில் இந்த TOI 700Dங்கிறது வந்து ஒரு வாழக்கூடிய மண்டலமாக இருக்கிறது. வாழக்கூடிய மண்டலத்தில் இது வந்து இருக்குது. ஓகே, இந்த TOI 700D பூமியை விட 20 மடங்கு பெரியது. அதாவது 20% மடங்கு கிடையாது, 20% பெரியது. இந்த பூமியை விட இந்த TOI 700D வந்து பூமியை விட 20% பெரியது. இது 37 நாட்களுக்கு ஒரு முறை அதன் நட்சத்திரத்தை சுற்றி வருது. 37 நாட்களுக்கு ஒரு முறை அதன் நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது மற்றும் ஆற்றலையும் பெறுகிறது. ஓகே, இது சூரியனுக்கு பூமிக்கும் வழங்கும் ஆற்றலில் 86க்கு சமம். இப்போ சூரியனிலிருந்து வரும் ஒளியாக இருக்கட்டும், ஆற்றலை எப்படி நம்ம பூமி பெறுதோ அதே பர்சன்டேஜில் 86% வந்து சமம். ஓகே, உலகின் மிக திறமையான லித்தியம் சல்ஃபர் LIS அதான் அந்த உலகின் மிக திறமையான லித்தியம் சல்ஃபர் பேட்டரியை உருவாக்கியதாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஓகே, இது தொடர்பான 5 நாட்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை திறங்கும் இதுங்கிறது. எது இந்த லித்தியம் சல்ஃபர் பேட்டரி வந்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இயங்கும் திறன் கொண்டது. இது ஒரு மின்சார காரை 1000 கிலோமீட்டருக்கு மேல் ஓட்டக்கூடியது. ஒரு மின்சார காரை வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல் ஓட்டக்கூடியது தான் இந்த லித்தியம் சல்ஃபர் பேட்டரி. ஓகே, LIS பேட்டரி ஒரு அதி உயர் திறன் கொண்டது மற்றும் செயல்திறன் மற்றும் குறைந்த சுற்றுச்சூழல் தாக்கத்தை கொண்டுள்ளது. LIS பேட்டரி ஒரு அதி உயர்திறன் கொண்டது மற்றும் சிறந்த செயல்திறன் மற்றும் குறைந்த சுற்றுச்சூழல் தாக்கத்தை கொண்டுள்ளது. ஓகே, அடுத்து பாருங்கள், லி-அயன் பேட்டரிகள் மூலம் சில குறைபாடுகள் அவை அதிகம் வெப்பமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதிக மின்னழுத்தங்களில் சேதத்திற்கு ஆளாகின்றன. இன்னும் அது சரி பண்ணவில்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், முதல் குறியீடான மாநில எரிசக்தி திறன் தயாரிப்பு அட்டவணை 2018 ஆகஸ்ட் 1, 2018 என்று தொடங்கப்பட்டது. முதல் குறியீடு இது முதல்ல இந்த குறியீடு மாநில எரிசக்தி திறன் தயாரிப்பு அட்டவணை எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 2018லேருந்து இந்த அட்டவணையை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், குரோவில் உள்ள நம்ம குரோவில் உள்ள கயானா விண்வெளி மையத்திலேருந்து இஸ்ரோ சமீபத்தில் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-30 விண்வெளியில் ஏவப்பட்டது. இது எங்கேருந்து ஏவப்படல? அங்கே பிரான்ஸ் கயானாவிலிருந்து இது ஏவப்பட்டுள்ளது. ஓகே, 3350 கிலோ செயற்கைக்கோள் 2005 ஏவப்பட்ட INSAT-4க்கு மாற்றாக ஏவப்பட்டது. ஏற்கனவே INSAT-4க்கு மாற்றாக இந்த 3350 கிலோ கொண்ட செயற்கைக்கோள் GSAT-30 வந்து அனுப்பப்பட்டது. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2020 ஆண்டின் முதல் பணியாகும். அப்போ 2020 முதலில் அனுப்பப்பட்ட விண்வெளி எதுன்னா எது? GSAT-30. ஓகே, இந்த GSAT-30 எதுக்கு பயன்படுதுன்னா DTH தொலைக்காட்சி சேவைகள், அப்புறம் VSTAக்களுக்கான இணைப்பு வங்கி வேலைக்கு. ஓகேங்களா? அடுத்தது வங்கிகள் துணை பெறும் ATMகள், பங்குச்சந்தை, தொலைக்காட்சி மேம்பாடு, டெலிபோர்ட் சேவைகள், டிஜிட்டல் செயற்கைக்கோள், செய்தி சேகரிப்பு, மின் ஆளுமை பயன்படும். இதுக்கெல்லாம் வந்து இந்த GSAT-30 பயன்படுகிறது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா கொசுகளில் கண்டறியப்பட்ட புதிய வைரஸ்க்கு எதா வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. எதா வைரஸ் இது ஒரு ஆல்ஃபா வைரஸ். ஓகேங்களா? ஆராய்ச்சியாளர்கள் சிறிய ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட நேர்மறை உணர்வு கொண்ட இது வந்து RNA வைரஸ் இந்த ஆல்ஃபா வைரஸ். ஓகே, முதன்மையாக கொசுக்களால் பரவுகின்றன மற்றும் அவற்றின் முதுகெலும்பு ஹேஸ்டிக்களில் நோய் கிருமிகளாக இருக்கின்றன. கொசுக்களில் முதல்ல வந்து இதை பரவிட்டு அவற்றின் முதுகெலும்பு ஹோஸ்டிக்களில் இந்த நோய் கிருமி இருக்கிறது. அப்புறம் அதை நம்ம கடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏற்படுறது. ஓகே, வேறு சில ஆல்ஃபா வைரஸ்கள் போலல்லாமல் எதா எதா மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. வேறு சில ஆல்ஃபா இதெல்லாம் வந்து நோய்களை உண்டாக்கி ரொம்ப தாக்கத்தை ஏற்படும். ஆனால் இது வந்து அதே போல் அதிகமான தாக்கத்தை அச்சுறுத்தலும் இல்லை. ஓகே, கேரள அரசு டிசம்பர் 31, 2019 அன்று இந்த குளிர்காட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை சிஏஏ திரும்பப் பெறுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்போ முதல்ல இதற்கான தீர்மானத்தை ஏற்றது யார்? முதல்ல ஏற்றது கேரளா அரசு. ஓகே, கேரள அரசாங்கம் அரசியலமைப்பின் 131வது பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளது. ஏன்னா இந்த 131 வந்து மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் இடையிலான எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை, மாநிலத்திற்கு இடையிலான எந்த ஒரு சர்ச்சையும் சமாளிக்க இந்த உச்சநீதிமன்றத்தை அசல் அதிகார வரம்பு உள்ளது. ஓகேங்களா, அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறது யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். ஓகே, சரத்து 131 கீழ் உச்சநீதிமன்றம் 3 வகையான அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது. சரத்து 131 கீழ் உச்சநீதிமன்றம் 3 வகையான அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது. ஓகே, அசல், மேல்முறையீடு மற்றும் ஆலோசனை. அசல், மேல்முறையீடு மற்றும் ஆலோசனை இது 3மே வந்து இந்த 131க்கு அது அளிக்கலாம். ஓகே, அதன் ஆலோசனை அதிகார வரம்பிற்கு அரசியலமைப்பின் 143வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு கருத்தை பெற ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. 141 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு கருத்தை பெற ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. ஓகே, அடுத்து வருங்க, அசல் அதிகார வரம்பில் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல்கள், மாநிலங்கள் மற்றும் மையம் சம்பந்தப்பட்டவை மற்றும் அடிப்படை உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகளை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு பிரத்யோக அதிகாரம் உள்ளது. இதற்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்திற்கான பிரத்யோக அதிகாரம் உள்ளது. ஓகே, அடுத்து பாருங்கள், இச்சட்டத்தை சுற்றியுள்ள பிரச்சனை என்னவென்றால் அதில் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் சம்பந்தமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே போல் குடியுரிமை திருத்த மசோதா 2016 அறிமுகப்படுத்துது. குடியுரிமை திருத்த மசோதா இப்போது 2019 நடைமுறைக்கு வந்த இந்த சிஏஏ 2016 வந்து இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது பாருங்கள், சிஏவுக்கு சவாலில் அரசு, அதாவது 131 பிரிவின் கீழ் மற்றும் 32வது பிரிவின் கீழ் மனுதாரர்கள் கோரிய நிவாரணம் ஒன்றே சட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவிப்பது. அதாவது என்னதுன்னா, இப்போது இந்த உச்சநீதிமன்றத்துக்கான இதான சிஏவுக்கு எதிராக நிறையா இது போயிருக்கு. அது என்னன்னா, 131 கீழ் வந்து ஆலோசனை கேட்கவும் 32வது பிரிவின் கீழ் மனுதாரர்கள் கோரிய நிவாரணம் ஒன்றே சட்டத்திற்கு நிவாரணம் ஒன்று என்னென்னா சட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது. இந்த சட்டம் இந்த சிஏஏ சட்டம் வந்து 32க்கு எதிரான கீழ் சட்டத்திற்கு விரோதமானது என்று அறிவிப்பது. 1978 ஆண்டில், அதாவது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட தீர்ப்பில் என்னென்னா, கர்நாடகா மாநில யூனியன் நீதிபதி P.N. Bhagwati உச்சநீதிமன்றம் 131வது பிரிவின் கீழ் ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ள அதன் சட்ட உரிமை மீறப்பட்டதாக அரசு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சர்ச்சை ஒரு சட்ட கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த P.N. Bhagwati கூறிய தீர்ப்பில். ஓகே, அடுத்து பாருங்கள், நியான். இந்த நியான் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆண்டு லாஸ்வேகா, அதாவது USA லாஸ்வேகாவில் நடைபெற்ற வருடாந்திர நுகர்வோர் மின்னணு கண்காட்சியில், அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ அப்படிங்கிற இந்த CES அதிகம் விவாதிக்கப்பட்ட புதிய கருத்துருகளில் எதுன்னா நியான் இருந்தது. சாம்சங்கின் ஸ்டார் லேப்ஸின் முதல் திட்டம் நியான்கள் உலகின் முதல் செயற்கை மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் முதல் செயற்கை மனிதர்கள் அப்படின்னா எதுனா இந்த நியான்கள். அவர்கள் உண்மையான மனிதர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். நியான்கள் கணக்கீட்டு ரீதியாக உருவாக்கப்பட்ட மெய்நிகர் மனிதர்கள். இந்த வார்த்தை நியோங்கிறது புதிய ஹியூமன் இந்த லாஸ்ட்டில் எண்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நியான். இப்போதுக்கு அதாவது மெய்நிகர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் மனிதர்கள் தான் இந்த மெய்நிகர்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு மெய்நிகர் மனிதர்கள் தங்கள் படைப்பாளர்கள் கைமுறையாக கட்டுப்படுத்தும் போது உணர்ச்சிகளை காட்ட முடியும். அதாவது இதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாளர்கள் கட்டுப்படுத்தும் போது மட்டுமே அதன் உணர்ச்சிகளை காட்ட முடியும். ஓகே, இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒடிசா மாநிலத்தின் பூரி, குர்தா மற்றும் கஞ்சம் மாவட்டங்களில் பரவியிருக்கும் சிலிக்கா ஏரி இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி. இது இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர குளமாகும். இது தயா ஆற்றின் முகப்பில் அமைந்துள்ளது. இது வங்காள விரிகுடாவில் பாய்கிறது. இதனுடைய மொத்த கிலோமீட்டர் எவ்வளோனா 1100 கிலோமீட்டர் 1100 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த இந்தியாவின் மிகப்பெரிய உப்புநீர் சிலிக்கா ஏரி. ஓகே, இது ராம்சார் மானியத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலமாக நியமிக்கப்பட்டுள்ளது. ராம்சார் மாநாட்டின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலமாக இந்த சிலிக்கா ஏரி நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபானி சூறாவளி இப்போ சமீபத்தில் தாக்குனது. ஃபானி சூறாவளி ஒடிசா கடற்கரைக்கு தாக்கும் முன்பு சிலிக்கா ஏரிக்கு 2 சுறுசுறுப்பான வாய்கள் மட்டுமே இருந்தன. அது கடலை சந்திக்கும் இடம். ஓகேங்களா? ஆனால் ஃபானி சூறாவளிக்கு பிறகு அது புதிய அலை கொண்ட அலையாற்றல் காரணமாக 4 புதிய வாய்கள் திறக்கப்பட்டுள்ளன. புதிய வாய் திறப்பதன் மூலம் கடல் நீர், அதாவது நிறைய கடல் நீர் சிலிக்கா ஏரிக்குள் நுழைகிறது. இதன் மூலம் சிலிக்கா ஏரியின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். உப்புத்தன்மையை அதிகரிப்பது சிலிக்காவின் சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றக்கூடும். ஓகே, பொதுவாக கடல் நீர் ஊடுருவல் அதிகரித்தால் மீன் இடம்பெயர்வு அதிகரிக்கும் மற்றும் பல்லுயிர் பெருகும். அடுத்து பாருங்கள், திட்டம் 39A என்பது டெல்லியின் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் தனித்துவமான முயற்சி. திட்டம் 39A இந்திய அரசியலமைப்பு பிரிவு 39A மூலம் ஈர்க்கப்பட்டுள்ளது. இது பொருளாதாரம் மற்றும் சமூக தடைகளை நீக்குவதன் மூலம் சமநீதி மற்றும் சம வாய்ப்பின் பின்னி பிணைந்த மதிப்புகளை மேம்படுத்துகிறது. ஓகே, 39 இந்தியாவில் மரண தண்டனை. இந்த 39A மூலம் இந்தியாவில் மரண தண்டனை ஆண்டு புள்ளி விவரம் 4வது பதிப்பு 39A திட்டம் வெளியிட்டுள்ளது. இது இந்தியாவில் மரண தண்டனை ஆண்டு புள்ளி விவர 4வது பதிப்பு திட்டம் 39A வெளியிட்டுள்ளது. ஓகே, அறிக்கையின்படி 2019 பாலியல் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட குலைகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைகளின் எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்த அறிக்கையின்படி 2019 பாலியல் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட கொலைகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. அடுத்தது கே பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்தியா சமீபத்தில் சோதனை செய்து K4 அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியது. இது 3500 கிலோமீட்டர் ஸ்ட்ரைக் வரம்பை கொண்டுள்ளது. இது DRDOவால் உருவாக்கப்பட்டது. ஓகே, நீர்மூழ்கி கப்பலுக்காக இந்தியா உருவாக்கி வரும் 2 நீருக்கடியில் ஏவுகணை இதுவும் ஒன்றாகும். பாலிஸ்டிக் ஏவுகணை பெரும் தொலைவிற்கு பாயும் ஏவுகணையாகும். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைங்கிறது என்னென்னா மிகப்பெரிய தொலைவிற்கு பாயும் ஏவுகணை. இந்த ஏவுகணை அரிஹந்த் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஏவப்பட்டது. ஓகே, அடுத்தது ஜனவரி 11, 2020 அன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் முதல் சைபர் குற்ற தடுப்பு பிரிவை சைபர் ஆஷ்வாஸ்ட் என அழைக்கப்படும் காந்தி நகரில் தொடங்கப்பட்டார். ஆஷ்வாஸ்ட் உடன் விஸ்வாஸ் எனப்படும் வீடியோ ஒருங்கிணைப்பு மற்றும் மாநில அளவிலான அட்வான்ஸ் பாதுகாப்பு திட்டமும் தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்க தேசிய இளைஞர் விழா 2020 ஜனவரி 12 முதல் 2020 ஜனவரி 16 வரை உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற்றது. தேசிய இளைஞர் விழா 2020 ஜனவரி 12 முதல் ஜனவரி 16 வரை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவில் நடைபெற்றது. இந்த விழா 1995 முதல் இந்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. ஓகே, இந்த தேசிய இளைஞர் தினமாக தீம் என்னென்னா பிட் யூத் பிட் இந்தியா, பிட் யூத் பிட் இந்தியா. ஓகே, வேளாண் விஞ்ஞானி பேராசிரியர் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு முப்பவரபு வெனன்கையா நாயுடு தேசிய விருது வழங்கப்பட்டது. வெனன்கையா நாயுடு தேசிய விருது வழங்கப்பட்டது. திரு சுவாமிநாதன் ஒரு இந்திய மரபியலர், ஜெனடிக்ஸ். ஓகே, இவர் பசுமை புரட்சி திட்டத்தில் அதிக முக்கியத்துவம் வகித்துள்ளார். ஓகே, ஐசி அதே போல் இவர் என்னென்ன இதில் வந்து என்னென்ன தலைமை காத்திருக்காருன்னா ஐசிஏஆர், ஐசிஏஆர் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சிலில் இயக்குனர் ஜெனரலாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஐஆர்ஆர்ஐ சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குனராக இருந்திருக்காரு. அடுத்தது ஐயூசி, ஐயூசி இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன சர்வதேச ஒன்றியம் தலைவர் பகுதியும் இவர் வகித்துள்ளார். ஓகே, இவர் மகாத்மா காந்தியை பின்பற்றியவர், இவர் மகாத்மா காந்தியை பின்பற்றியவர். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.